தொழுதல். சங்காயத்தி ஒருத்தி சதுர கற்கள் ஒதுங்கிய தடவையில் காயப்போடுகிறாள் தனது பேரிளம் கால்களை. மீளாத கவுச்சியில் தொடர்ந்து உலர்த்துகிறாள் ரால் நண்டு ஓடுகளை. சும்மா இருக்காத ஏதோ ஒருவாய், எப்போது இறக்குவாய் உன் உடலை என கேட்டது. முள்குத்தி நோகாத பாதங்களை பெற்றவள் அன்றிலிருந்து உலர்த்துவதை நிறுத்தி தொழுகத் தொடங்கினாள். ஒரு பெருமழை நாளில் இறந்தும் போனாள். எப்போதுமே வளராத கடல் இப்போதெல்லாம் இரவு மட்டும் தரவைக்கு அலைகளை அனுப்பி வைக்கிறது. ரெண்டாவது கவிதம் தீவு. உப்பென்ற சொல் அங்கு பிறந்தபோது காய்ந்த முள்மர நிழலில் குஞ்சு நண்டு குளிபிடித்து கொண்டிருந்தது. நிலத்துளை தீர தீர ஆங்காங்கு சிறு திடல் குன்றுகள் அடர்வுகளில் நுண்ணோக்கி மூலம் இதை பார்த்து கொண்டிருந்த யட்சினி ஆண் பனையொன்றை நண்டின் மேல் வைத்தாள். நண்டு நகர நகர பனையும் நகருகிறது. அதைதான் எதிர்கரை மாந்தர்கள் ஆளற்ற தீவுக்குள் படகொன்று போவதும் வருவதுமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடைசி கவிதம் நீர் சொட்டுகிறது இல்லை, நீர் விழுகிறது இல்லை, யாரோ நீரை தள்ளி விடுகிறார்கள் இல்லை இல்லை, நீர் தவறி விழுந்து விட்டது, கொஞ்சம் கவனமாக நடந்திருக்கலாம் நீர். இந்த கற்களை இங்கே யார் பரப்பியது? நீரின் காலில் இரத்தம் சொட்டுகிறது இல்லை, இரத்தம் விழுகிறது, யாரோ இரத்தத்தை தள்ளிவிடுகிறார்கள் இல்லை இல்லை, இரத்தம் தவறி விழுந்து விட்டது, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் இரத்தம். இந்த மலையை யார் இங்கு எழுப்பியது? நீரின் இரத்தம் அருவியாக கொட்டுகிறது இல்லை, அருவி விழுகிறது இல்லை, அருவியை யாரோ தள்ளிவிடுகிறார்கள் இல்லை இல்லை, அருவிதான் தவறி விழுந்து விட்டது, கொஞ்சம் கவனமாக நடந்திருக்கலாம் அருவி. நன்றி.